வெல்கம் டு உங்கள் வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கு நான் நெதர்லாந்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் தான் சுற்றி காட்ட போகிறேன். இது நெதர்லாந்து நாட்டில் பேவர்வைக் என்னும் இடத்துல அமைந்திருக்கு. இது ஈரோப்பாவில் உள்ள மிகப்பெரிய மார்க்கெட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மார்க்கெட்டை பார்வையிடுவதற்காக பெருமளவான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள். உலகில் உள்ள எல்லா நாட்டவர்களையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து சனி ஞாயிறு தினங்களில் தான் மட்டும் திறந்து விடப்படும். இந்த மார்க்கெட்டில் உலகில் உள்ள எல்லா நாட்டவர்களுடைய கடைகளும் காணப்படும். குறிப்பாக பலசரக்கு பொருட்கள், ஆடைகள், ஆபரணங்கள், உணவுகள் என்று இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறுவர்களின் விளையாட்டு உபகரணங்கள், சமையல் உபகரணங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்கும் இடம் தான் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து குளிர்காலத்துக்கு ஏற்ற ஆடைகள் வாங்கக்கூடிய இடம்தான் பார்த்து கொண்டிருக்கோம். இது வந்து நாங்கள் மின் உபகரணங்கள் வாங்கும் இடம்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெரியவர்களுக்கான விளையாட்டு ஆயுதங்கள் மற்றும் வில் அம்பு வாங்கும் இடம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து சிறுவர்களின் விளையாட்டு இடம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து உணவகங்களின் தொகுதி தான் நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ நாங்கள் இஸ்லாமியர்களுடைய இனிப்பான உணவுகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் வாங்குற இடம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மரக்கறி வகைகள் பழ வகைகள் வாங்குற இடம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து எல்லா விதமான பழங்கள் மரக்கறிகளும் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து இங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் வந்து மிகவும் மலிவான விலையிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மார்க்கெட்டை பார்ப்பதற்கு ஒரு நாள் போதாது. நான் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட சில இடங்களை மட்டுமே பதிவிட்டுள்ளேன். இதைவிட இறைச்சி கடைகள், நகை அலங்கார இடங்கள், சிகை அலங்கார இடங்கள், பான் வகைகள் என்பவற்றை இதில் நாம் வந்து காட்டவில்லை. அதை நாம் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்காக பதிவிடுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்கோ. இந்த வீடியோவை நீங்கள் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்று நினைக்கிறேன். நான் உங்களை இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.